Today we are going to discuss about the topic escape speed from 11th standard in lesson number 6. Okay, so this is a very important question. Escape speed of the object, right? See, what is mean by escape speed? By definition is there, escape speed is the minimum speed required by an object to escape its gravitational field. Escape its gravitational field. Correct? So this is nothing but escape speed. எஸ்கேப் ஸ்பீடுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து த்ரோ பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் தேவைப்படும் இல்லையா, ஸ்பீட் வித் டைரக்ஷன். ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் எர்த் கிராவிடேஷனல் ஃபீல்ட விட்டு என்ன ஆகும், வெளியே எஸ்கேப் ஆகி போயிடும். சோ அந்த ஸ்பீட தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஸ்கேப் ஸ்பீட். அதுக்கப்புறம் என்ன ஆகாது அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் வராது அந்த ஆப்ஜெக்ட், ரைட்? சோ அப்ப வந்து எர்த்தோட எஸ்கேப் ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க, எஸ்கேப் ஸ்பீட் இஸ் 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு வந்து 11.2 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு ஆப்ஜெக்ட் எர்த் சர்ஃபேஸ் விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா, சோ ஆட்டோமேட்டிக்கலா வந்து அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், எர்த் கிராவிடேஷன் ஃபீல்ட விட்டு என்ன ஆயிரும், வெளியே போயிடும். சோ திஸ் இஸ் எஸ்கேப் ஸ்பீட் ஆஃப் வாட் இயர், 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். மெர்க்குரியின் வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட வரும், நியர்லி 60 கிலோமீட்டர் பர் செகண்ட் இந்த மாதிரி வரும். ஓகேவா? சி, சோ அதுக்கான எக்ஸ்பிரஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் escape speed that is denoted by letter VE, E, right? Escape speed. See, first one, R. This is the R. This is the center point of the R. This is what? Radius of the R. R, E, right? Small e. Otherwise, we can use the capital letters also. That's our ish. So, radius of the R. So, mass of the R can be denoted by letter ME. Right, see, here an object is there, where on the surface of the earth. So, the mass of the object is denoted by letter capital M. Okay, anyway. So, in the object room, I mean the center point of what the object, where placed on the surface of the earth, and the center of the earth, the distance is what RE, there is nothing but radius. If in the point, the surface, the surface, ஒரு பொட்டன்சியல் எனர்ஜி இருக்கும், ரைட்? பொட்டன்சியல் எனர்ஜி ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஏற்கனவே இல்லையா. கிராவிடேஷனல் பொட்டன்சியல் எனர்ஜி ஃபார்முலா இருந்தது U is equal to minus G capital M, mass of the earth and mass of the object by R. அங்க R போட்டிருக்கோம் டிஸ்டன்ஸ், ஆனா இங்க டிஸ்டன்ஸ் என்னது, R E is the distance. So this is potential energy கான ஃபார்முலா. ஓகே, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, நான் இங்க இருந்து என்ன பண்றேன், இந்த ஆப்ஜெக்ட வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல வந்து த்ரோ பண்றேன் இல்லையா, வித் சம் ஸ்பீட். அப்ப இது போயிட்டு திருப்பி எங்க வரும், எர்த்துக்கே இந்த ஆப்ஜெக்ட் வந்துடும், ரைட்? சோ அட் தி சேம் டைம் ஹியர் சம் வேல்யூ வில் பி தேர், ரைட்? கண்டிப்பா ஒரு வேல்யூ இருக்கும். சோ அந்த ஸ்பீடு கொடுத்த உடனே அது போயிட்டு திருப்பி கீழே வரும். திருப்பி என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும், இட் வில் ரீச் த பர்டிகுலர் ஹைட், ரைட்? But the height which is greater than the previous one. இல்லையா, முன்னாடி போன ஹைட்டை விட இப்ப அதோட ஹைட் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். திருப்பி அது எங்க தான் வரும் அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ்க்கு தான் வரும், கரெக்ட்னா? திருப்பி என்ன பண்றேன், அந்த ஆப்ஜெக்ட் இன்னும் வேகமா என்ன பண்றேன்னா த்ரோ பண்றேன், ரைட்? சோ அந்த ஸ்பீட்ல அது என்ன ஆகும் அப்படின்னா, எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபீல்ட விட்டு என்ன ஆயிரும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து வெளியே போயிடும், ரைட்? So, the given initial velocity, நம்ம கொடுத்த velocity என்னது, VI, எப்போ வந்து எர்த் கிராவிடேஷன் ஃபீல்ட விட்டு வெளியே போகுதோ, அந்த ஆர்பிட்ட விட்டு வெளியே போகுதோ, the given initial velocity என்ன ஆகுது, ஜீரோ ஆகுது. So, அது எதா மாறுது அப்படின்னா, which is converted into escape velocity or escape speed. Okay, வா? See. So, அப்ப இந்த first case வருவோம், first on the surface வருவோம், right? So, on the surface, we know the formula, right? அப்ப சர்ஃபேஸ்ல இருக்கும் போது வாட் அபவுட் த டோட்டல் எனர்ஜி, ரைட்? வாட் அபவுட் த டோட்டல் எனர்ஜி பிட்வீன்
these two objects were on the surface. So that is the initial energy in solvanga, illaya? Therefore, the total initial energy, total initial energy, EI is equal to, illaya, total energy enna formula, enna adu or expression solvanga, illaya, potential energy plus kinetic energy, illaya, kinetic energy plus potential energy. So kinetic energy is nothing but moving energy, appdin solvanga. So kinetic energy formula namakku theriyum, half m, illaya, m engiradhu mass of the object, then vi square. Vi engiradhu vandu initial velocity or initial speed nu solluvom, with the direction enna or particular velocity kudukumbodhu or particular height la reach aagum, thirupi enna aagumna andha object keela varum. Appa nama inge kudukkodiya andha velocity enadhu, vi initial velocity adhu plus, illaya, kinetic energy ellaum formula theriyum, half mv square. So inge half m vi square, initial velocity, not the escape, illaya, இது போயிட்டு அப்படி திருப்பி ரிட்டர்ன் வந்துடும், மினிமம் ஸ்பீட் பிளஸ் பொட்டன்சியல் எனர்ஜி ஃபார்முலா இஸ் தேர், மைனஸ் ஜி கேபிட்டல் எம் இ, மாஸ் ஆஃப் தி ஏர் அண்ட் மாஸ் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் பை ஆர் இ, தட் இஸ் த டிஸ்டன்ஸ். ஓகேவா? சோ ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படி அதே தான், த மிட் பாயிண்ட் ஆஃப் த எர்த் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் வாட் த ஆப்ஜெக்ட் விச் இஸ் பிளேஸ்ட் ஆன் தி சர்ஃபேஸ், இந்த ரெண்டு கிட்ட டிஸ்டன்ஸ் த சேம் ஆர் இ. ஓகேவா? So, if I put it on, EI is equal to half MVI square plus into minus minus GME into M by RE. So, this is equation number 1. Okay, well. So, next in answer now. So, we are trying to increase the speed of the object. The object or speed, velocity of the increase pandringa towards upwards. Appa throw pannum bodhu enna agum appadina, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல என்ன ஆகும், மேல போக போக வந்து கிராவிடேஷன் ஃபீல்ட், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வேல்யூ குறைஞ்சிட்டே வரும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் எர்த்தோட அட்மாஸ்பியரை விட்டு வெளியே போயிடும், எஸ்கேப் ஆயிடும். சோ சி த மினிமம் ஸ்பீட் ரிக்வயர்ட் பை அன் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் தேவைப்படுது ஒரு மினிமம் ஸ்பீட், எதுக்கு, டு எஸ்கேப் எக்ஸ் கிராவிடேஷன் ஃபீல்ட், எர்த் கிராவிடேஷன் ஃபீல்டை விட்டு வெளியேறதுக்கு. அப்ப எஸ்கேப் ஆகும்போது நம்ம கொடுத்த வெலாசிட்டி ஸ்பீட் என்ன ஆச்சு, ஜீரோ ஆச்சு, அங்க புதுசா ஒரு வெலாசிட்டி கிரியேட் ஆயிரும், ரைட்? சோ த இனிஷியல் வெலாசிட்டி இஸ் சேஞ்ச் இன்டு எஸ்கேப் ஸ்பீட். ஓகேவா? இப்ப அது எங்க போயிடுச்சுனே தெரியாது, இல்லையா? அப்போ வந்து என்னது, மேக்சிமம் ஹைட் ரீச் பண்ணிருக்கலாம், வி டோன்ட் நோ தட் எக்ஸாக்ட் பிளேஸ், சோ மேபி டென்ஸ் டு எப்படியா இருக்கலாம், இன்ஃபினிட்டியா இருக்கலாம், இல்லையா? சோ அப்ப எழுதணும், இஃப் த ஆப்ஜெக்ட் ரீச் த பியாண்ட், ஐ மீன் ரீச் beyond the limits, beyond the limit, and the limit in thandi poirchina, that means height on the tends to infinity, infinity poirchadina enna irum, in the potential energy value enna irum, zero irum, correct? No, gravitational potential energy romba particular state romba poirchadina infinity. For example, idha infinity vechukenga, so appo infinity na the total distance infinity no, அப்ப இங்க இன்ஃபினிட்டி போட்டானா வந்துடும், இன்ஃபினிட்டி மீன்ஸ் வி கேன் ரைட் திஸ் இஸ் பொட்டன்சியல் எனர்ஜி நோ, பொட்டன்சியல் எனர்ஜி என்ன ஃபார்முலா, மைனஸ் ஜி கேபிட்டல் எம் இ, மாஸ் ஆஃப் எர்த் அண்ட் மாஸ் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் பை ஆர் இ, முதல் டிஸ்டன்ஸ் இவ்வளவுதான். இப்ப இங்க இருந்து இன்ஃபினிட்டி மேக்சிமம் ஹைட் இல்லையா, அந்த கிராவிடேஷன் ஃபீல்ட் அவுட்டே வெளியே போயிடுச்சு, ஸோ அதை ரீச் பண்ணக்கூடிய ஹைட்டை வந்து இன்ஃபினிட்டின்னு எடுத்துப்போம். So in between the distance is infinity. So any number or any letter divided by infinity is equal to zero. So potential energy P E or U is equal to zero H. Okay, well. Then what about the kinetic energy? Correct? No. So in here, potential energy is equal to zero and the kinetic energy is also zero. Why? Now put the initial speed, clear? V I. எப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆர் கிராவிடேஷன் ஃபீல்டை விட்டு வெளியே போகுதோ, ஆர்பிட்டை விட்டு வெளியே போகுதோ, நான் கொடுத்த ஸ்பீட் என்ன ஜீரோ ஆகி அங்க புதுசா இன்னொரு ஸ்பீட் கிரியேட் ஆகும், அந்த ஸ்பீடுக்கு பேர் தான் எஸ்கேப் ஸ்பீட். அப்ப இனிஷியல் ஸ்பீட் இஸ் ஜீரோ, கரெக்ட்? நோ. அப்ப ஜீரோ ஆகும் போது கைனட்டிக் எனர்ஜி வேல்யூ என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும், கரெக்டா? விஐ ஈக்குவல் டு ஜீரோ அட் திஸ் பாயிண்ட், கரெக்ட்? நோ. அப்ப அட் திஸ் பாயிண்ட் என்னது, விஐ வந்து ஜீரோ. விஐ ஜீரோ மீன்ஸ் kinetic energy is equal to inga zero put enna varum, totally zero, correct? Therefore, so appo adha vandu final stage, appo starting la irundha initial kinetic energy, this is the
final kinetic, sorry, final kinetic energy as well as final potential energy. What is the total energy? Therefore, the total energy at final, right, is equal to kinetic energy 0 plus potential 0, total is 0. So, EF equal to 0. That is equation number 2. So, the theoretical path is 0. Orbital to vele pona adukku or energy irukum, but in the formula padi paakumbodhu idu the infinity reach aagradunala the distance is infinity, so infinity podumbo zero, correct? Ana according to the law of conservation of energy illaya, conserve nana remains the same illaya, after aluminium solluvanga, according to the law of conservation of energy the initial total energy is equal to final total energy. That means energy what? Remains constant. Illaya, energy vandu maaradhu appindru last lesson la nama vandu paathirukkom. Elastic collision la adhu irukkum, right? So appa eludhra enadhu, according to the law of conservation, of energy, okay, the total energy at initial is equal to final. So the initial form another ke, half mvi square equal to, sorry, minus ke, minus another g capital M E mass of earth. We can put small e as well as capital E, that's our wish. E into capital M by inner ke, or E is equal to final energy is equal to 0. Okay, well, so if the minus term and the pochina, half M V I square is equal to G capital M E M by R E. If the object anger maximum height, infinite stage there, okay. So at the same time the initial velocity tends to what? Escape velocity or escape speed. Ape initial speed, escape speed of Mario. So wrong. At infinity we can write VI, correct now, VI is equal to another VE Nathiva. Right? This is the minimum speed required by an object to escape its gravitational field. So that speed is called escape speed. So substitute half M V I equal E pota E square equal to G capital M E capital M by R E. So if and the 1 by 2 anga poichuna the 2 enga vandrom the edathula vandrom. So if idula irundhe M or M enna irum cancel irum. So V E square is equal to 2 into G M E by R E. We know the formula, acceleration due to gravity on the surface of the earth. Gravity formula, G is equal to Gm by, Gme by R E square. The formula we are going to in the formula, G capital M E by R E square. This is the formula, acceleration due to gravity. We are going to discuss it. So, we will talk about the R E square. We will talk about the cross multiplication. அப்போ gm e by re என்ன எழுதலாம் g re னு எழுதலாம் அப்ப v e square equal to 2 into இதுக்கு என்ன போடலாம் g r e correct then taking square root on both sides so அப்ப v square square root என்னது v e equal to square root of 2 g r e so this is the escape speed equation இதுல என்ன தெரியுதுன்னா 2 is constant. Or equal sign or constant randha eppadi potukalam. Or equal sign or constant randha directly proportional potta meena irukku g r e irukku. Idu eppadi sollalam? Appa escape speed is directly proportional to acceleration due to gravity. Illaya? Square root of what? Acceleration due to gravity as well as what? The radius of the earth. It does not depends the mass of the object. Appa mass depend panni irukku. சின்ன ஆப்ஜெக்டா இருந்த மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி பெரிய அதிகமான மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி சோ ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் கொடுக்கும் போது எப்ப வந்து அது எஸ்கேப் ஸ்பீட் இல்லையா அதுக்கு தேவையான கிராவிடேஷன் ஃபீல்டை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு தேவையான ஸ்பீட் எப்ப கிடைக்குதோ அது ஆட்டோமேட்டிக்கலாம் என்ன போயிடும் வெளியே போயிடும் அது ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்ஸா இருந்தாலும் சரி பிகர் ஆப்ஜெக்ட்ஸா இருந்தாலும் சரி
So which does not depends the mass of the object, right? Which depends only the acceleration due to gravity and radius of the earth. Okay, then what about the escape speed for earth? Abin katana, we know the value. Illa g oda value enna de, g value 9.8 ms power minus 2. Then radius of the earth 6300 and something, 78, adha round panni enna edi poduvanga 6400 kilometer. So in the values in the formula substitute pannana, escape speed for earth is equal to 11.2 kilometer per second. Correct? So per in the speed la vandu in the object earth vandu enna agum adha orbit adha gravitation field la vittu veliye pogum. So per earth surface la irukra ella objects kume idu vandu common value. Okay va? So idu vandu important 5 mark question. Innoru enna appadina அந்த நம்ம ஹோல் யூனிவர்ஸ் யூனிவர்ஸ்னு வரும்போது அங்க எதெல்லாம் அதிகமா இருக்கும்னு சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன். ஹீலியம் ஹைட்ரஜன் வந்து என்னது லைட்டர் நியூக்ளியர் அப்படின்னு சொல்லுவாங்க, லைட்டர் பார்ட்டிகல் கரெக்ட். ஏன்னா ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, ஹீலியம் வந்து 2. ஓகேவா? சோ விச் இஸ் வெரி அபண்டன்ட் இன் யூனிவர்ஸ், யூனிவர்ஸ்ல அதிகமா கிடைக்கும். ஆனா வந்து எர்த்ஸ் அட்மாஸ்பியர், சோ திஸ் இஸ் யூனிவர்ஸ். But in Earth's atmosphere வரும்போது இங்க அதிகமா கிடைக்கக்கூடியது வந்து எதெல்லாம் அப்படின்னா நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். நைட்ரஜன் 7 இல்லையா, ஆக்சிஜன் வந்து 8. இந்த யூனிவர்ஸ் 2HE, I mean helium and hydrogen is more, and Earth atmosphere nitrogen and oxygen is there. So this is heavier than the what? Helium and hydrogen in the universe, right? So this is important 5 mark question. Okay, so the escape speed appdin kekala escape velocity num kepaanga, important question padichukonga. Thank you.